ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் இலக்கணத்தை கசடறக்கற்போம் வாங்க. தண்டி அலங்காரம் பொருள் அணி எல்லாம் ஓமை அணியின் வகைகள் பத்தி பாத்துட்டு இருக்கோம். நேற்று பகுதி 7ல நிந்தை ஓமைனா என்ன, நியம ஓமைனா என்ன அப்படிங்கறத மாதிரி பார்த்தோம். நியமம்னா என்னன்னா ஒரு உறுதியா சொல்றது, இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிப்படுமாறு முடிவான முடிவா சொல்லக்கூடியதுதான் நியம ஓமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எடுத்துக்காட்டா இப்ப நம்ம என்ன பார்த்தோன்றது அப்படியே ஒரு முறை சொன்னா இது உங்களுக்கு நினைவுல வச்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். இந்த பொருளுக்கு இந்த பொருள் மட்டும்தான் ஓமையாக சொல்ல முடியும், வேற எதையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நியம ஓமை. அநியமம் அப்படின்னு சொல்லும் பொழுது முன்னாடி சேரும் பொழுது அது முற்றிலும் எதிர்மறை பொருளை தரக்கூடிய வகையில இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்லிருப்பாங்க, அநியம ஓமைனா முன்பு கூறிய ஓமையை தவிர வேறு பொருளும் ஓமையாக கூறுவதுக்கு பேர் அநியம ஓமை. அதாவது இந்த பொருளுக்கு இந்த பொருளை ஓமையாக கூறுவது மட்டும் இல்லாம வேறு ஒரு பொருளையும் நம்ம ஓமையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, இதுல ஒரு உறுதிப்பாடு இல்ல பாருங்க, இது இல்லாம இன்னொன்னு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதித்தன்மை, இதுதான் முடிவான முடிவுன்னு சொல்லாம கொஞ்சம் முடிவில்லாம போற மாதிரி ஒரு இது அமைஞ்சிருக்கு இல்லையா, அதனாலதான் இது வந்து அநியம ஓமை அப்படிங்கறது பொருள். இப்ப தண்டி அலங்கார மேற்கோள் பாடல் மூலமா பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவா புரிய வரும். இப்ப பார்க்கலாம் இந்த பாடலை பாருங்க. கவ்வை விரிதிரை நீர் காவிரி சூழ் நன்னாட்டு மவ்வள் கமழும் குழன்மடவாய் செவ்வி மதுவார் கவிரே நின் வாய் போல்வது அன்றி அது போல்வது உண்டெனினுமாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப கவ்வைனா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி, ஆரவார ஒளி இருக்கும் இல்லையா, சப்தம்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்ப அந்த ஆரவாரத்தோடு விரிதிரை நீர் காவிரி சூழ் அப்படின்னா என்னன்னா விரின்னு அகன்று பறந்து விரிந்த திரை அலைகளை உடைய அந்த நீரினை கொண்ட காவிரி இருக்கு இல்லையா, காவிரி நீரானது சூழ்ந்து இருக்கக்கூடிய நன்னாட்டின் கண் மவ்வள் கமழும் குழன்மடவாய், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முல்லை இருக்கும் இல்லையா, முல்லை மலர் மவ்வள்னா முல்லையும் சொல்லலாம், காட்டு மல்லிகை தாமரை மூன்றுக்குமே இந்த மவ்வள் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துவாங்க. இப்ப மவ்வள்ங்கும் பொழுது அந்த முல்லை மலர் இருக்கு இல்லையா, அந்த முல்லை மலரை மாலையாக தொடுத்து அந்த முல்லை பூவால மவ்வளால செய்யப்பட்ட அந்த மாலையானது மனம் வீசக்கூடிய வகையில், கமழும்னா மனம் வீசும் இல்லையா, மனம் வீசக்கூடிய வகையில் கூந்தலை உடைய மடவாய் என்பது பொருள். குழல் குழலை தான் இங்க குழன்ற மாதிரி வந்திருக்கு, புணர்ச்சியின் போது அப்படி வரும். இப்ப அந்த கூந்தலை உடைய மடவாய் பெண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு செவ்வி மதுவார் அப்படின்னா செவ்வியும் தேனும் அப்படின்றது பொருள். செவ்விங்கிறதுக்கு என்ன பொருள்னா அரும்புன்னு சொல்லலாம், இன்னொன்னு அழகுன்னு சொல்லலாம், இன்னொன்னு மனம். அப்ப இந்த மலர் அப்படிங்கும்பொழுது நம்ம இது எல்லாமே பொருந்தி வரக்கூடிய வகையில இருக்கும் இல்லையா. அப்ப இங்கு என்ன மலரை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வியும் தேனும், அதாவது அழகும் தேனும்னு சொல்லலாம், இல்ல அரும்பும் தேனும் அந்த மாதிரியும் சொல்லலாம், இல்ல மனமும் மனம் வீசும், ஏன்னா பூனாலே மனம் வீசும், இது மூணுமே பொருந்தி இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கும். அந்த தேனும் நிறைந்திருக்கக்கூடிய கவிர், கவிர்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க கவிர்னா முள் முள் முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முள் முறுக்க மரத்துல இருக்கக்கூடிய இந்த மலரை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கவிர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து கல்யாண முருங்கை முள் முருங்கை அப்படின்னு சொல்வது உண்டு. இப்ப நீங்க இது வந்து எனக்கு முதல்ல கவிர்னா என்னன்றது தெரியல, நான் அப்புறம் தேடி பார்க்கும் பொழுதுதான் நான் தெரிஞ்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வகையில அந்த படத்தை பார்த்து நான் வரைஞ்சிருக்கேன், நீங்க வந்து தேடி பாத்தீங்கன்னா இந்த முள் முறுக்குன்னு போட்டீங்கன்னா அதுலயே வரும், என்ன அதனுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படிங்கறது முதற்கொண்டு எல்லாமே வரும், போய் பாருங்க. ஏன்னா இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு அதுல பார்த்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த முள் முறுக்கு இருக்கு இல்லையா, அததான் அந்த கவிர் அப்படிங்கறதும் இதுக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த கவிரை தான் இங்க கொடுத்திருக்காங்க. கவிரே நின் வாய் போல்வது அன்றி, அப்ப அந்த கவிராகிய இந்த மலர் இருக்கு இல்லையா, முள் முருங்கை மலர், அந்த பூ வந்து உன் வாய்க்கு ஓமையாக சொல்லக்கூடியது அந்த பூ தான் அப்படிங்கிற மாதிரி கவிரே அந்த மலர் தான் முள் முறுக்கு மரம் இருக்கு, முள் முறுக்கு மலர் இருக்கு இல்லையா, முருங்கை மலர், அந்த மலர் தான் நின் வாய் போல்வது உன் வாய்க்கு ஒப்பாக சொல்ல முடிவது அன்றி, ஏன்னா இந்த இடத்துல போல்வது அன்றின்னா அதை மட்டும் இல்லாம அது போல்வது உண்டு நினுமாம், அந்த மலர் போல இருக்கக்கூடிய வேறு ஒரு மலரையும் உனக்கு உன்னுடைய வாய்க்கு ஓமையாக நம்ம சொல்ல முடியும், ஒப்பாக சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல கொடுத்திருக்காரு. இப்ப இந்த பாடல்லயே உங்களுக்கு தெளிவா புரியும், அந்த கவிரே இந்த மலரை மட்டும் சொல்லாம
முள்முறுக்கு மலரை மட்டும் சொல்லாம அது போல இருக்கக்கூடிய வேறு மலரையும் உன்னோட வாய்க்கு ஒப்பாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனாலதான் இது வந்து என்னன்னா அநியம ஓமை அப்படிங்கிறது பொருள் ஆயிடுச்சு. இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.